நம்ம வீடு நமக்கு தெரியும், நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட், இது நம்ம சிமெண்ட். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போருக்கு தயாராகிறோம் என்று போலந்து குறிப்பிட்டிருக்கிறது. ரஷ்யா எங்களை தாக்க முற்பட்டால் நாங்கள் போருக்கு தயாராக இருக்கிறோம் என்று போலந்து கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றி, போலந்து இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்? ஸ்ரீமாரன், போலந்தின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் விலாடி லெஸ்டோட் கொசானியா காமிஸ் திங்களன்று வெளியிட்ட ஒரு நேர்காணலில் ரஷ்யாவுடனான போர் அச்சுறுத்தலுக்கு தனது நாடு அவசரமாக தயாராக வேண்டும் என்பதும் தயாராகி கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். உக்ரைனையும் ரஷ்யா ராணுவ தோல்வி அடைந்து விட்டதாகவும் போலந்து பிரதேசத்தின் மீதான தன்னுடைய பதவியேற்பிற்கு சாத்தியமாகலாம் என தெரிவித்திருக்கிறது. இந்த உக்ரைன் ரஷ்யா போர் கடந்த 1.5 வருஷத்துக்கு மேலாக அது வந்து நடைபெற்று வரும் நிலையில மணிமாறன், இப்ப அருகில் உள்ள நாடான போலாந்தினுடைய வான்வெளியிலும் அவ்வப்போது ரஷ்யாவினுடைய துருப்புகள் பறந்து வருகின்றன, தாக்குதலும் நடத்தி வருகின்றன. கடந்த இந்த டிசம்பர் மாதத்தில் கூட நடைபெற்ற 40 நிமிட தாக்குதலில் போலந்து நாடு கடும் கண்டனம் தெரிவித்தது. இந்நிலையில ரஷ்யாவிற்கும் அண்டை நாடான போலாண்டிற்கும் இடையே தற்போது போர் உருவாகலாம் என்கின்ற ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதைத்தான் போலாந்தினுடைய பாதுகாப்புத்துறை மந்திரி தெரிவித்திருக்கிறார். இத்தகைய சூழலில் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போலாந்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் பேசியதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ரஷ்யாவுடனான போர் அச்சுறுத்தலுக்கு பிறகு தனது நாடு அவசரமாக தயாராக வேண்டும் என போலாந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிற நிலையில இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தற்போது உரையாடி இருக்கிறார். இரு நாடுகள் குறித்தான சமாதானமான ஒரு நிலை குறித்தும் ரஷ்யாவுடனான ஐரோப்பிய நாடுகள் நிலைப்பாடுகள் குறித்தும் உரையாடியதாக தெரிவித்திருக்கிறார். இந்தியா மற்றும் போலாந்துக்கு இடையே உள்ள ஆழமான வெளியுறவு கொள்கை பற்றியும் அவர் பேசியிருக்கிறார். மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. பாலவச்சு, நம்ம வீடு நமக்கு தெரியும், நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட், இது நம்ம சிமெண்ட்.